ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் பார்க்கறதுக்கு நல்ல வெள்ளை வெள்ளையர்னு, சாப்பிடும்போது நல்ல மொறுமொன்னு, உள்ள இறங்கும் போது நல்ல சாஃப்டா இருக்கிற மாதிரியான முறுக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். இது செய்யறது ரொம்ப ரொம்ப சுலபம். கரெக்டான அளவுகளோட செய்தீங்க அப்படின்னா உங்க வீட்லயும் முறுக்கு நல்ல வெள்ளை வெள்ளையர்னு, நல்ல மொறுமொன்னு சூப்பரா செய்யலாம். நான் இன்னைக்கு 1 கிலோ அளவுக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது வந்து குறைவான அளவு தான். கிட்டத்தட்ட உங்களுக்கு மொத்தமா செய்தீங்க அப்படின்னா 50 முறுக்கு போல கிடைக்கும். இது இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடைகள்ல மாவு பச்சரிசி அப்படின்னு கிடைக்கும், அது வாங்கிக்கங்க. சாப்பாட்டு பச்சரிசி அப்படின்னு சொல்லுவாங்க, அது வாங்கக்கூடாது. அது வாங்கினீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு முறுக்கு வந்து சரியான முறையில வராது. அதே மாதிரி பட்டுன்னு வந்து சிவந்து போயிடும், வெள்ளை வெள்ளையர்னு இருக்காது. நான் இன்னைக்கு மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த கப்புனுடைய அளவு வந்து பாத்தீங்கன்னா 200 கிராம். இந்த கப்பால 4 கப்பு போல நான் இன்னைக்கு மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன். அடுத்ததா அதே கப்பாலே 1 கப் அளவுக்கு உளுந்து. உளுந்து வெள்ளை உளுந்து பயன்படுத்திக்கிங்க. 4 கப் பச்சரிசிக்கு 1 கப் உளுந்து சரியான அளவாக இருக்கும். இப்போ பச்சரிசியை தண்ணி சேர்த்துட்டு நல்ல ஒரு 3 தடவை 4 தடவை நல்லா கழுவிடுங்க. ஒரு 10 நிமிஷம் போல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மட்டும் ஊற வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு கிடையாது, ஒரு 10 நிமிஷம் போதுமான அளவாக இருக்கும். இப்போ தண்ணியை நல்லா வடிகட்டினதுக்கப்புறமா ஒரு வெள்ளை துணியை பரப்பி அதில் வந்து அரிசியை சேர்த்துட்டு வெயிலில் 2 மணி நேரம் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட வெயில் இல்லை அப்படின்னா அதற்கு பதிலாக நைட்டில் படுக்க போவோம்ல, அப்போ வந்து இந்த ப்ராசஸை பண்ணலாம். அதாவது நைட்டில் படுக்க போகும்போது எப்படியா தான் நம்ம ஃபேன் போட்டு தான் படுப்போம். அரிசியை வந்து இந்த மாதிரி நல்ல தண்ணியை வடிகட்டிட்டு அந்த துணியில் சேர்த்துட்டு ஒரு 2 முழுவதுமே அப்படியே ஓடிச்சுன்னா போதும், மறுநாள் காலையில் அரிசி நல்லா காஞ்சிருக்கும். அடுத்ததான் ஒரு பேனில் அந்த 1 கப் அளவுக்கு நம்ம உளுந்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உளுந்து ரொம்ப நல்லா சிவந்து வரணும் அப்படின்னு கிடையாது, கைவிடாமல் ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி வறுத்துக்கிட்டே இருந்தால் போதும். லைட்டாக ஒரு வாசனை வரும், உளுந்து மட்டும் நல்லா சூடேறி வரும். உளுந்து சிவந்து வந்துருச்சு அப்படின்னாலே முறுக்கினுடைய நிறம் வந்து உங்களுக்கு மாறிடும். அதனால் இந்த மாதிரி லைட்டாக கையில் தொட்டு பார்த்தீங்கனாலே நல்லா சூடேறி இருக்கணும், அதுவே போதுமானதாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ அரிசி உளுந்து ரெண்டுமே நான் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன், மிஷினில் கொடுத்து தான் அரைக்க போகிறேன். எப்பவுமே வீட்டில் வந்து மாவு அரைச்சி பயன்படுத்துறத விட மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா அந்த முறுக்கு வந்து நல்லா சூப்பராக அருமையாக கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி மிஷினில் கொடுத்து அரைக்க போகிறீங்க அப்படின்னா 2 மெத்தட் இருக்குது. மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கேட்டுங்க, அவங்கக்கிட்ட வந்து ஏற்கனவே கேழ்வரகு மாவு இல்லைனா கம்பு மாவு அந்த மிஷினில் அரைச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அரைச்சிருந்தாங்கன்னா நீங்கள் உடனே முறுக்கு மாவு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அந்த முறுக்கு மாவினுடைய நிறம் வந்து மாறிடும், முறுக்கு டேஸ்ட்டு நல்லாவும் இருக்காது. ஏற்கனவே வந்து பச்சரிசி மாவு தான் அரைச்சிருக்காங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் கொடுத்து அரைச்சிங்க. இல்லை அப்படின்னா வீட்டில் வந்து வெறும் பச்சரிசியை மட்டும் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு காய வச்சுட்டு எடுத்துகிட்டு போங்க. ஃபஸ்ட்டு அந்த பச்சரிசியை மட்டும் கொடுத்து அரைச்சிக்கிங்க, அதை தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த முறுக்கு மாவு கொடுத்து அரைச்சிக்கிங்க. அந்த மாதிரி அரைக்கும் போது முறுக்கினுடைய நிறம் வந்து நல்லா வெள்ளையாகவே டேஸ்ட்டாகவே இருக்கும். அந்த பச்சரிசி மாவை என்ன பண்ணலாம்னா நீங்கள் அதை இடியாப்பம் அந்த மாதிரி செய்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் மாவு அந்த மாதிரி தான் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அந்த மாதிரி அரைச்சிட்டு வந்த பிறகு அப்படியே மூடியே வச்சிடாதீங்க. அங்கேருந்து அரைச்சிட்டு வரும்போதே திறந்த மாதிரி வச்சுட்டு வாங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல மாவு ஆறிடும். சூடாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக முறுக்கினுடைய நிறம் வந்து மாறி போயிடும். ஒரு பேப்பரில் கொட்டி நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எவ்வளோ நாளைக்கு வேணாலும் கெட்டு போகாமல் இருக்கும். கிட்டத்தட்ட 6 மாதம் அப்படியே இருக்கும் அந்த முறுக்கு மாவு. எப்போல்லாம் தேவைப்படுதோ நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கலாம். நான் இன்னைக்கு இதில் குறைவான அளவுகளில் எடுத்துக்கிறேன். இந்த கப்பால் 1 கப் போல் எடுத்துருக்கேன். இது வந்து சரியாக ஒரு 350 கிராம் அளவுக்கு மாவு இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம். ஓமத்தை வந்து கையால் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு சேர்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். ஓமத்துக்கு பதிலாக சில பேருக்கு வந்து சீரகம் சேர்த்தா தான் பிடிக்கணும். நீங்கள் சீரகத்தை மிக்சியில் லைட்டாக பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்துங்க, நல்லாயிருக்கும். கூடவே 1 டீஸ்பூன் கருப்பு எள்ளு, தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர், அதாவது வெண்ணெய் சேர்க்குறேன். வெண்ணெய் சேர்த்து செய்தீங்க அப்படின்னா முறுக்கு வாயில் வந்து கடிப்படும் போது பார்த்தீங்கன்னா நல்ல மொறுமொறுப்பாகவும் இருக்கும். அதே சமயத்தில் அந்த சாஃப்ட் ஃபீல்னு சொல்லுவாங்கள்ல அது கிடைக்கும் உங்களுக்கு. இதுவே நீங்கள் வந்து வெண்ணெய் வந்து சேர்க்காம வெறும் எண்ணெய் இல்லைன்னா எதுவுமே சேர்க்காம செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மொறுமொறுப்பு இருக்கும், கல் மாதிரி இருக்கும். இறங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த சாஃப்டாக இருக்காது, ஒரு மிருதுவாக இல்லாமல் ஒரு மாதிரி கல் மாதிரி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இதில் நம்ம வெண்ணெய் சேர்க்குறோம். அதே சமயத்தில் வெண்ணெய் வந்து அதிகமான அளவுகளில் சேர்த்துட்டாலும் முறுக்கு பிழியும் போது உடஞ்சி உடஞ்சி வரும், அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். நான் வந்து மாவு அரைக்கும் போதே கொஞ்சமாக பெருங்காய பொடியும் சேர்த்து அரைச்சிட்டேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த இடத்துல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கங்க. நல்ல நறுமணமாகவும் இருக்கும், அதே சமயத்தில் வாயு தொந்தரவு அந்த மாதிரி இருக்காது. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துங்க.
மாவு வந்து சப்பாத்தி மாவு பார்த்துக்கு நல்லா இந்த மாதிரி கையை வச்சா சாஃப்டாக உள்ளே இறங்கணும். ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா முறுக்கு வந்து பட்டுன்னு சிவந்து வந்துடும், அதே சமயத்தில் உள்ளே வேகாமலும் போயிடும். இதேமாதிரி கொஞ்சம் இலகுத்தன்மையாக இருந்துச்சு அப்படின்னா முறுக்கு வந்து பட்டுன்னு சிவந்து வராது, அதே சமயத்தில் சாப்பிட்றதுக்கு நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியாகவும் இருக்கும். இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான், கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணி பாருங்கள். நான் வந்து இந்த முறுக்கு அச்சுக்குழல் தான் வந்து பயன்படுத்தியிருக்கேன். இதில் மாவு சேர்த்துட்டு ஒரு தட்டில் பிகினஸாக இருந்தீங்கன்னா ஒரு தட்டு இல்லைனா கரண்டியை திருப்பி போட்டு இந்த மாதிரி லைட்டாக ஒரு மூணு சுத்து சுத்தினாலே போதும், மூணு சுத்து நாலு சுத்து ஓகே அவ்வளோதான். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும், அதே மாதிரி ஸ்டவ்வும் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப எண்ணெய் ஹாட்டாக இருந்துட்டாலும் முறுக்கு போட்டோன்னு சிவந்து வந்துடும், உள்ள மாவு வேகமாக போயிடும். இப்போ சேர்த்துடலாம், ஒரு மூணு முறுக்கு நாலு முறுக்கு போல் சேர்த்துக்கலாம். முறுக்கு சேர்த்த உடனே உங்களுக்கு டக்குன்னு உள்ளே இறங்கின மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லாக ஈரசலசலப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஈரசலசலப்பை எல்லாமே லைட்டாக அடங்கினதுக்கப்புறமா இப்படி திருப்பி விட்டுக்கணும். அப்புறம் மறுபடியும் அந்த பபுள்ஸ் எல்லாமே உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக அடங்கும். அடங்கின பிறகு நீங்கள் அப்படியே எட்ட எடுத்துட வேண்டியதுதான். அவ்வளோதான், நல்ல மொறு மொறுன்னு வெள்ளையான முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் உங்களுக்கு உடச்சும் காமிக்கிறேன், எந்த அளவுக்கு நல்ல சத்தம் கேட்குது பாருங்கள். டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது நல்ல அப்படியே மொறுமொறுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், அதே சமயத்தில் உள்ளே இறங்கும்போது அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கிற ஃபீலாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெத்தடில். இது நீங்கள் வெளியிலே கிட்டத்தட்ட 20-25 நாள் வரைக்கும் வச்சு பயன்படுத்தலாம். உங்களுக்கு காரத்தன்மை அந்த மாதிரி அடிக்காது, ஏன்னா இதில் நம்ம வெண்ணெய் தான் சேர்த்துருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்ட் ரெசிபிக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் செம்மொழி ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.